ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுனலக்ஷ்மி. இன்றைக்கி வந்து பேரர்கின் மூவியோட ஒடின் லான்ச் நடந்துருக்காங்க. டைரக்டர் பை தளபதி சார் அண்ட் மியூசிக் பை ஸ்னேகன் சார். இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருக்காங்க. கேரக்டர் லைக் மாடர்ன் கேரக்டர் தான். அண்ட் ஹீரோ வந்து ஷிவா எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஹீரோ தான், அவர் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு மெசேஜ் ஆல்சோ இருக்குது. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கணும், பிளெஸிங் பண்ணணும். தேங்க்யூ. நான் சிவபிரதீப், இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என் கேரக்டர் நேம் வந்து லோகு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு அல்டிமேட் லவ் சப்ஜெக்டை பற்றின ஒரு அருமையான சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்துட்டு சொல்லணுன்னா என் கூட வந்துட்டு சுனலக்ஷ்மின்ட்டு அவங்க லீட் ரோல் பண்ணியிருக்காங்க, எனக்கு பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து தளபதி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு தளபதி சாருக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பிரபு சலமன் சார் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைக்காத ஒரு இதாக ஃபஸ்ட்டு படத்தில் வந்துட்டு பிரபு சலமன் சார் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள், இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப அருமையாக சாங்ஸ்லாம் வந்திருக்கு. சாணக்கியா சார் சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங்ஸ்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பேரழகி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் இன்று எத்தனை பேரின் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய பேஸ். இன்றைக்கி ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை அல்லது ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா தான் படத்தை பார்க்குறதுக்கு மக்கள் தியேட்டருக்கு வர்றாங்க. ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எல்லாருமே ஒரு தவறான ஒரு மெடிசன் சாப்பிட்டோ அல்லது தவறான மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த கதையில் வந்து ஒரு இளமையான காதல், ஒரு துடிப்பான காதல் எப்படி இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுதுங்கிறது தான் இந்த கதையுடைய பேஸ். இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு கேட்டால், இயக்குனர் பிரபு சாலமன் முதல் முறையாக ஒரு திருப்புமுனை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். ஸோ இந்த கதை ஓட்டத்தை திருப்புறதும் அவர் தான், திரும்ப கொண்டு வந்து அதில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவரும் அவர் தான். ஸோ பிரபு சாலமன் இந்த படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு சாணக்கியா இசையமைச்சிருக்காரு. நான்கு பாடல்கள் அழகாக இருக்குது, நீங்களே கேட்டு நிச்சயமாக ரசிப்பீங்க. கவிஞர் யுகபாரதி, கவிஞர் ஸ்னேகன் இதுக்கு பாடல்கள் எழுதியிருக்காங்க. நானும் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த கதை முழுக்க முழுக்க தஞ்சாவூரில் பெரிய கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அகழி ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் தான் ஹீரோவுடைய வீடு. அதே ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த பணக்காரருடைய பொண்ணு தான் வந்து ஹீரோயின். இது யூஸ்வலாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதலும் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பிரச்சனையும் நிச்சயமாக புதுசாக இருக்கும். இந்த படத்தை எல்லோரும் திரையரங்கில் வந்து பார்த்து இதுக்கு ஆதரவு அளிச்சிங்கன்னா இந்த மாதிரியான நல்ல கருத்துக்கள் உள்ள நல்ல படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி.